அர்ஜுன் சம்பத் ஐயாவுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா நேற்று வேலு பிடிச்சிட்டு சீமானோட ஒரு ஃபோட்டோ போட்டு ஜோதிகா வந்து ஏதோ ஒரு கோயில் விஷயமா சொன்னோடனே ஃபுல்லாக சுனாமி எழும்பின மாதிரி எழும்பினவரால் ஜோசப் விஜயன்னை வந்து ஏதோ சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதீனம் அவர்கள் வந்து கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அது எப்படி இன்னும் சீமான் பண்ணதுக்கு வந்து இப்போ அஃபிஷியலாக ஒரு கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கல பாரதிய ஜனதா அப்படின்ட்டு நான் கேட்ட வீடியோவுக்கு அப்படியே மறுநாளே வந்து இந்து மக்கள் கட்சி தரப்புலேருந்து ஒரு அதாவது உங்கள் மாமியாரா அப்படின்னு கேட்டால் இல்லை என் மாமியார் இல்லை அவங்க என் கணவரோட அம்மா அப்படின்னு சொல்கிற மாதிரி அழகாக அவரே சொல்லிட்டார். இப்போ தான் வந்து அவர் ஒரு ஒரு காடியாக ஏற்றுட்டு வராரு அடுத்தாப்பில் எங்ககிட்ட வந்து சேர்ந்துருவார். இப்படி உட்காந்து திருமணத்துக்கு அழைப்புதல் கொடுத்துருக்குற மாதிரி உட்காந்து சீமானை அழைச்சிக்கிட்டு தான் என்னோடய கேஸில் இதே அர்ஜுன் சம்பத் ஐயா வந்து போய் காந்தி மண்டபத்தில் போய் உட்காந்து உட்காருங்கம்மா உங்களுக்கு ஏதாவது நியாயம் கிடைக்குதா பார்க்கலாம் ஏன்னா சீமான் மேலே யாரும் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்கன்னு சொன்ன ஆடியோ தமிழ்நாடு மீடியாவுக்கு வந்து நான் ஃபார்ட் பண்ணப்போ எல்லாரும் ரொம்ப பாவப்பட்டாங்க. நீங்கள் போய் ப்ரூட்டஸ் நடராஜன் மேலே பேசுனதுக்கு போய் கமிஷன் ஆஃபீஸில் நானே கொடுக்க போகிறேன் கம்ப்ளைண்ட்டுன்னு சொன்ன ஐயா வந்து இன்றைக்கி வந்து சீமான் ஏதோ பேசிகிட்டே இருப்பாராம் அப்படியே விட்டுருவாங்க ஒருத்துக்கு ஒருத்தர் ரொம்ப அன்பாக விட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வந்து பேசிட்டு போட்டோன்னு விட்டுறதுக்கு வந்து கர்நாடகாவில் வந்து பிரகாஷ் ராஜ் சார் வந்து இப்படி பிஜேபி பற்றி பேசின போது பயங்கரமாக தாக்குனாங்களே. அப்போ பிரகாஷ் ராஜ் சாரையும் இதே மாதிரி சீமானை விட்ட மாதிரி விட்டுருக்க வேண்டியதானே. பிஜேபிக்கு பிரகாஷ் ராஜ்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது பேசிட்டு போட்டு விடுங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. ஏன் இப்போ கேஜிஎஃப் வரைக்கும் கூட அவரை வந்து பயங்கரமாக எதிர்த்தாங்க அவரை போட்டால் நாங்கள் வந்து பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிலாம் சொன்னாங்க. அப்போ எப்படி சீமானுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்குறீங்கன்னு நான் ஆல்ரெடி எனக்கு தெரியுமே எல்லாருக்கும் முன்னாடியுமே திமுகவுக்கும் சொல்லிக்கிறேன்னா நான் வந்து மாத்திரை எடுத்து சாக போகிறதுக்கு முன்னாடி நான் தான் சொன்னேன் அதிமுக அண்ட் பாரதிய ஜனதா ரெண்டு பேருமே எனக்கு பயங்கரமாக அவங்க கட்சியிலேருந்து பயங்கரமாக எனக்கு டார்ச்சர்ஸ் கொடுத்தாங்க நிறைய மெசேஜஸ் நிறைய த்ரெட்ஸ் வந்தது தான் வந்து நான் முடியாமல் போய் அப்படி பண்ணிக்கிட்டேன்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். அதுக்கு தான் காயத்ரி ரகுராம் அவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தபோது அந்த ஃபோனெல்லாம் கொஞ்சம் எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு பயங்கர முயற்சியாச்சு அதெல்லாம் ஒரு பக்கம் ஒரு கதை இருக்குது. ஸோ இன்னைக்கு அதுக்கு தான் தமிழ்நாட்டுக்கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு அதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு கர்நாடகாவுக்கு தள்ளிடுவாங்க நீ வந்து ஏன்னா இப்போ கர்நாடகாலையுமே எப்படி அப்படின்னா மக்கள் தான் வந்து எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் வந்து பாவப்பட்டலாம் எங்களுக்கு உதவி பண்ணிட்டுருக்காங்களே தவிர சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே எல்லா நடிப்பு பெரும்பாலும் 90% ஆஃப் நடிகர்கள் நடிகைகள்லாம் வந்து பிஜேபியில் இருக்கக்கூடியவங்க தான். ஸோ அதுக்கு தான் நான் இன்னைக்கு சொன்னேன் எங்கள்கிட்ட யாரும் பேசிட்டுலாம் இல்லை ப்ரெஸ்ஸு கூட அதாவது நயனத்தாரா திருப்பதிக்கு செருப்பு போட்டுட்டு வந்திருக்கான்ற வரைக்கும் அப்டேட்டடாக வந்து தமிழ்நாடு நியூஸ் சொல்லுவாங்க கர்நாடகாவில். ஆனால் எங்கள் அக்காவோட நியூஸ் இது வரைக்கும் வந்து எங்கேயும் சொல்லி மனிதாபிமானமாக கூட பாருங்கள் பாவம் அந்த பொண்ணை எப்படி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு கர்நாடகா ப்ரெஸ் அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. இன்ஃபேக்ட் என் விஷயத்தில் அப்படியே மொழி அரசியல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்க தமிழ்காரங்க அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அது இப்போ தான் நான் கொஞ்சம் கரெக்ஷன் கொடுத்து நிப்பாட்டினேன். ஸோ தமிழ்நாடுக்கு வந்து நான் சொல்லிக்கிறேன்னு சீமான் வந்து பிஜேபியை வந்து சும்மா எதுக்குறது ஊழல் கட்சின்னு சொல்கிறது அதெல்லாம் சும்மா ட்ராமா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சீமானோட கேஸை நான் வெளியில் சொன்னபோது திமுக காங்கிரஸ் ஏன் திருமாவளவன் அவர்களோட கட்சி கூட வந்து மனிதாபிமானமாக என்னை வந்து பேச விட்டாங்க யாருமே வந்து எனக்கு த்ரெட்டு கொடுத்து பேசாதன்னா யாரும் கண்டிச்சதே கிடையாது. ஆனால் பாரதிய ஜனதாலேருந்து ஒரு சுண்டக்கா தஞ்சாவூர்லேருந்து ஜஸ்ட் ஒரு சுண்டக்கா அதை நீ எப்படி எப்படிலாம் திட்டி நீ எப்படி எப்படிலாம் கொச்சப்படுத்தி பேசுச்சுன்ற அந்த ஆடியோ கிளிப்பு கூட தமிழ்நாடு ப்ரெஸ் கிட்டே இருக்குது. ஆனால் அவங்க என்னென்னா பாவப்பட்டுக்குவாங்களே தவிர அவங்களால அதெல்லாம் காட்டி பாருங்க விஜயலட்சுமி எப்படி வந்து அவதூறாக அசிங்கப்படுத்திருக்காங்க சீமானுக்காகன்ற நியூஸ் எல்லாம் இங்கே வெளியில் போடுறதே கிடையாது. ஸோ மக்களுக்கும் அதான் சொல்லிக்கிறேன் அதெல்லாம் பிஜேபி எதுக்குறது என்னையை வந்து கர்நாடகாக்காரின்னு சொல்ல தெரிஞ்ச சீமானுக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து கர்நாடகாலேருந்துன்னு வந்திருக்கிற ஐபிஎஸ் அப்போ அவரை எப்படி வந்து ரெண்டு பேரும் அப்படியே ஒத்துமையாக ஆடி ஆடி முடிச்சுக்கிறாங்களாம். ஸோ பெரிய ஒரு பாவத்தை பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே தமிழ்நாட்டில் கடவுள்னு சொல்லிட்டு அண்ட் திமுக மாதிரி ஒரு கட்சி எதுக்குறதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஹீரோ அண்ணா சீமான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிஜேபி ஒரு கனவு கண்டுட்டு சீமானை கூப்பிட்டுருக்க சீமான் வந்து எப்படின்னா எல்லா கட்சிங்களோட சாப்பாட்லேயும் வந்து சத்துணவு சாப்பிட்டுக்குவார். அப்புறம் ஒரு நாள் இப்போ சொன்னார் இல்லையா தலைவர் பிரபாகரனே சொன்னார் இல்லையா நான் தான் அறிமுகப்படுத்தினேன் உலகத்துக்கே அப்படின்னு அப்படி ஒரு நாள் தலைவர் பிரபாகரனே கூட குற்றம் சொல்லிட்டு அவர் மட்டும் என்ன அப்படின்னா இப்போ பொட்டம்மன் வரைக்கும் வந்துட்டாரு பொட்டம்மனே வந்த ஏதோ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் தலைவர் பிரபாகரனை கூட சீமான் அவதூறாக பேசினா கூட ஒன்றும் பெருசு கிடையாது. ஸோ உள்ளேருந்து வாழ்ந்துருக்கிற சீமான் கூட வாழ்ந்துருக்கிற எங்களுக்கெல்லாம் வந்து சீமானோட அட்ராசிட்டிஸு சீமானோட ட்ரூ கலர்ஸ் எல்லாம் தெரியும்.
பட் உள்ளே ரொம்ப மனசாட்சியே இல்லாத ஒரு அரசியல் போயிட்டுருக்கிறதுக்கு தமிழ்நாட்டிலையும் நான் சொல்லிக்கிறேன். நான் அப்டேட் பண்ணிட்டு தான் இருப்பேன். கர்நாடகாலையுமே வந்து என்ன எதுலேயும் சினிமாவில் அரசியலில் அரசியல்லாம் சான்ஸே கிடையாது. ஏன்னா நான் எதாவது பண்ணணும்னு நினச்சேன்னா உடனே வந்து தமிழன்ற போர்ட் பிடிச்சிருவாங்க. ஸோ நான் அதெல்லாம் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. முடக்கி போட்டு தான் என்னை வச்சுருக்காங்களே தவிர கர்நாடகாவில். அண்ட் அந்த அன்பு மக்கள் கொடுத்துருக்குற அன்புக்கு நான் ரொம்ப நன்றியாக இருக்கேனே தவிர சினிமாவில் வந்து ஒரு வளர்ச்சியோ இல்லை அரசியலில் எனக்கு இருக்கிற இந்த அளவுக்கு ஒரு நான் மக்களுக்கு சேவை பண்ணணும்னு நினைக்கிறதுலாம் வந்து கர்நாடகாவில் பண்ணுற வாய்ப்புலாம் எனக்கு கிடையவே கிடையாது. ஸோ நான் பார்த்துட்டு தான் இருப்பேன், நல்லா அப்டேட் பண்ணிட்டு தான் இருப்பேன். ரொம்ப என்னை வந்து எல்லாருமே பாய்காட் பண்ணிட்டு சீமான் கூட சேர்ந்துட்டு எல்லாரும் நீங்கள் வாழ விடாமல் பண்ணாங்கன்னா கூட தலைவர் எப்போவுமே கண்டிப்பாக ஸ்டாலின் சார் இருப்பாங்க, சார் திமுக இருக்கும். ஸோ என்னோட கஷ்டத்தை கூட வந்து சொல்லி, ஏன்னா எங்கள் அக்காவோட கேஸும் அப்படி தான், அவங்களும் அப்படியே ஒன்றுமே அவங்களோட கேஸ்லையுமே எதுவுமே நியாயம் கிடைக்காம தான் நான் கஷ்டப்பட்டுருக்கேன். ஊடகங்கள் சப்போர்ட் கூட கிடையாது. ஸோ அப்டேட் பண்ணிட்டு தான் இருப்பேன், என்னோடய வீடியோஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனைன்னும் போது நிச்சயமாக நான் வந்து ஸ்டாலின் சாரை சந்திச்சோ இல்லாட்டி திமுக வந்து நான் சந்திச்சோ எனக்கு ரொம்ப அநியாயம் ஆன பட்சத்தில் நான் கண்டிப்பாக ஸ்டாலின் சாரை சந்திப்பேன்றது இதில் உறுதியாக நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பைத்தியக்காரங்க மாதிரி சிரிக்காதீங்க, ஏன்னா ரொம்ப ரொம்ப புத்திசாலிங்க நினச்சிட்டு இருக்கிறவங்கலாம் ஒரு நாள் ஆணைக்கும் அடி சிறக்குன்ற மாதிரி சடனாக செருக்கி விழுந்துருவாங்க. அப்படி தான் வந்து சீமானோட வீடியோஸ்லாம் வெளியே வந்துச்சு. ஸோ இவள் இப்படியே தான் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பா, இவளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதிங்க. கடவுளுக்கு ஒரே செகண்டு தான் எல்லாமே மாற்றுறதுக்கு. ஸோ அந்த நம்பிக்கையில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். நான் மக்களுக்கு நான் ரொம்ப நேர்மையாக இருக்கிறனால என்னோட பாதையில் இன்றைக்குமே எனக்கு எந்த கஷ்டமும் வராது. கண்டிப்பாக சோதனைகள் இருக்கும், தலைவர் அர்ஜுனி சார் சொன்ன மாதிரி நல்லவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, நான் அதுக்காக கடவுள் கைவிட்ட மாட்டார்ன்ற மட்டும் தெளிவாக சொல்லிட்டு தமிழக மக்கள் எல்லாருக்குமே என்னோட அன்பை தெரிவிச்சுக்கிறேன். லவ் யூ ஆல், வணக்கம்.